அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கொய்யா இலைகளை கொண்டு வயிற்று பொறுமல் மற்றும் மாந்தம் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது அதே கொய்யா மரத்தினுடைய இலைகளை கொண்டு ஆறாத வாய்ப்புண்கள் மற்றும் உதடு வெடிப்புகளுக்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கப் போகிறோம். அன்பான நேயர்களே, உடலில் அளவிற்கு அதிகமாக உஷ்ணம் ஏற்பட்டால் வயிற்றுப்பகுதியில் முதலில் புண்கள் ஏற்படும். இதனால் வாய்ப்பகுதியிலும் புண்கள் ஏற்பட்டுவிடும். இதற்கு பிரைமரி பி காம்ப்ளெக்ஸ் குறைவு என்று மருத்துவர்கள் கூறுவார்கள். பி காம்ப்ளெக்ஸ் சத்து என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் குறைந்துவிட்டால் அவர்களுக்கு உடலில் உஷ்ணம் ஏற்பட்டு வாய்ப்பகுதியில் குறிப்பாக உதட்டுப்பகுதியினுடைய உட்புறமாக சிறு சிறு கொப்பளங்கள் ஏற்பட்டு மிகவும் துன்புறுத்தக்கூடிய அளவில் இருக்கும். இவையெல்லாம் நாம் நவீன மருத்துவத்தில் சென்றாலும் பொருட்செலவு அதிகரித்து நாளாக நாளாக மருத்துவத்தை நாம் தேட வேண்டி வரும். இதையெல்லாம் விட்டு நாம் மிக எளிமையான முறையில் வாய்ப்புண்களை ஆற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை இலை கொய்யா இலைகள். அடுத்ததாக துளசி. அன்பான நேயர்களே, இது மிக சிறந்த ஆகர்ஷண மூலிகையாக துளசி கருதப்படுகிறது. கருப்பையில் இருக்கக்கூடிய ரணத்தை ஆற்றும். பெண்களுக்கு கருப்பை குற்றங்களை பல்வேறு வகையான நோய்களையும் நீக்கிவிடும். மேலும் ஆண்களுக்கு வரக்கூடிய வறட்டு இருமல், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கக்குவான், ஆங்கிலத்தில் ஊப்பிங் காஃப் என்று அழைக்கக்கூடிய கக்குவான், இவையெல்லாம் நீக்கக்கூடிய ஆற்றல் துளசிக்கு உள்ளது. துளசியை நாம் தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சத்து படிப்படியாக உடலில் அதிகரித்துவிடும். இரத்தங்களை தூய்மை செய்யும், குருதியை நன்றாக பெருக்கக்கூடிய ஆற்றல் துளசிக்கு இருப்பதால் துளசியும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இவை இரண்டையும் கொண்டு நாம் வாய்ப்புண்கள் மற்றும் வாய்ப்பகுதியில் ஏற்படக்கூடிய சிறு கொப்பளங்களுக்கு ஒரு தீநீர் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகிறோம். அதற்காக 100 மில்லி அளவிற்கு நீரை நாம் காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, பருவநிலை மாற்றத்தால் வரக்கூடிய அதீத காய்ச்சலுக்கு நாம் வீட்டிலேயே துளசி இலை 10 கிராம் எடுத்துக்கொண்டும் மற்றும் அதனுடன் மிளகு 5 கிராம் சேர்த்தும் நாம் சாதாரணமாக குடிக்கின்ற நீரில் நன்றாக இட்டு கொதிக்க வைத்து குடித்து வந்தால் சீதோஷ்ண நிலையால் வரக்கூடிய ஜுரங்கள் மற்றும் பருவநிலை மாற்றத்தால் வரக்கூடிய விஷ காய்ச்சலை துளசி சாதாரணமாக முறியடித்துவிடும். அந்த அளவிற்கு துளசிக்கு ஒரு மருத்துவ ஆற்றல் இருக்கின்றது. அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் முதலில் கொய்யா இலைகளை 10 கிராம் அளவிற்கு இட வேண்டும். அடுத்ததாக துளசி இலை 10 கிராம். அன்பான நேயர்களே, அற்புதமான கொய்யா இலை மற்றும் துளசி சேர்ந்த தீநீர் நமக்கு தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, வாய்ப்பகுதியில் புண்கள் உடையவர்களும் சிறு சிறு கொப்பளங்கள் உடையவர்களும் காலை வேளையில் மலஜலங்கள் கழித்துவிட்டு தீநீரை தயாரித்து இந்த தீநீரிலிருந்து 3 முறை வாய் கொப்பளித்து நன்றாக வெளியே துப்பிவிட்டு பிறகு இந்த தீநீரையே 20 மில்லி அளவிற்கு வெறும் வயிற்றில் தொடர்ந்து 6 நாட்கள் குடித்து வந்தால் படிப்படியாக வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய ரணங்கள், புண்கள், உதடு வெடிப்பு இவையெல்லாம் தீர்ந்துவிடும். முறையாக இதை நாம் செய்து வந்தால் அந்த நோய்கள் பரிபூர்ணமாக நீங்கிவிடும். அன்பான நேயர்களே,
மிகவும் அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்த இந்த தீநீரை நோய் உடையவர்கள் பருகலாம். நோய் இல்லாதவர்களும் இந்த தீநீரை வாய்க்கொப்பளித்து வந்தால் பல்லில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் மறைந்து நமக்கு வாய்ப்பகுதி மிகவும் நறுமணமாக மாறிவிடும். வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய துர்நாற்றங்களும் நீங்கிவிடும். நோய் உடையவர்கள் இந்த தீநீரை பருகி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி.